எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ப்ளீஸ் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போறது பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நீங்க எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கூட பிரஸ் பண்ணுங்க. நாங்க எப்ப புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். பாருங்க, 250 கிராம் பன்னீர் எடுத்துக்கறங்க. நான் வந்துட்டு இது மேரினேட் பண்ணி வச்சிருக்கறங்க. மஞ்சப்பொடி, உப்பு, சில்லி பவுடர் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கறங்க. பண்ணி வச்சு ஹாஃப் அன் அவர் ஆகுதுங்க. நான் இந்த ஷாட் எடுக்க முடியல, அதனால என்னென்ன போட்டிருக்கிறேன்னு சொல்றேன். இப்ப செய்யறது எப்படின்னு பாக்கலாங்க. பன்னீர் வறுத்து எடுத்துக்கலாங்க. எண்ணெயில ரைஸ் செய்யறதுக்கு முன்னாடி எண்ணெய் போட்டிருக்கிறேங்க. 3 டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் காஞ்சிருச்சு, மேரினேட் பண்ணி இருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எண்ணெயில நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. நிதானமா ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுன்னா போதுங்க, வெந்து வந்துடும் பன்னீர். சீக்கிரமா வெந்துடும் பன்னீர். 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில வதக்கி இருக்கிறேங்க. எடுத்து வச்சுக்கலாம். பன்னீர் ரைஸ் செய்யறதுக்காக பாண்டி வச்சுட்டேங்க. பாண்டி காஞ்சிடுச்சு, தாளிச்சு விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் போட்டுக்கிறேங்க. ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேங்க. எண்ணெய் காயிட்டோம், எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா வெடிச்சு வரட்டுங்க. ஜீரகம் நல்லா வெடிச்சு வந்துருச்சுங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறோமே, நீளமா நறுக்கி வச்சிருக்கிறேன். சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கிளறிக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்க, இந்த அளவுக்கு வெந்தா போதும். இப்ப இது கூடவே தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம். கேபேஜ் 1 கப் சேர்த்துக்கிறேங்க. கேப்சிகம் 1 கப், கேரட் 1 கப்புங்க, பீன்ஸ் 1 கப், இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயில் வதக்கலங்க. ரொம்ப வதக்கிடாதீங்க, நல்லா இருக்காதுங்க. எல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வேக வச்சிருக்கிறேங்க. இப்ப காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வெந்தா போதுங்க. 2 நிமிஷம் வேக வச்சிருக்கிறோங்க. எல்லாம் போட்டு இப்ப நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் உப்பு. உப்பு பத்தாதுங்க, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு ஆல்ரெடி நாங்கள் உப்பு கொஞ்சம் போட்டு வச்சு வச்சிருக்கிறோங்க. போட்டு கிளறி விட்டுருலாம். இதெல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் வேக விட்டுங்க. இப்போ மல்லி இலை சேர்த்துக்கலாங்க, குட்டி குட்டியா நறுக்குனது. 1 லெமன் புழிஞ்சி வச்சிருக்கிறாங்க, அதுவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிளறி விட்டுருலாம். ரொம்ப வேகிறதுக்கு விட்டுறாதீங்க, நல்லா இருக்காதுங்க. ரொம்ப வெந்து போச்சுன்னா இந்த அளவுக்கு வெந்து வந்தா போதுங்க. இப்ப நம்ம வறுத்து வச்ச பன்னீர் சேர்த்துக்கலாங்க. அப்படியே அந்த மசாலோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பன்னீர் உடையாம பாத்துக்கோங்க, உடஞ்சி போயிடுங்க. சாதம் பாருங்க, 1/2 கிலோ அரிசி சாதம் உடச்சி வச்சிருக்கிறேன். சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு நிதானமா பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உடஞ்சி போயிடும் இல்லைன்னா பன்னீர்லாம். நிதானமா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ஸ்டவ் கம்மி பண்ணிக்கோங்க, சாதம் சேர்த்துன உடனே அடி பிடிக்குங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் சூடு ஆகட்டுங்க. அது இப்ப வடிச்ச சாதம், பழைய சாதம் வந்தா ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ் கம்மி பண்ணி சூடு பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிருக்கிறேங்க. ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, இறக்கிக்கலாங்க. பாருங்க, நம்மளோட பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, டிஃப்ரெண்ட் டேஸ்ட், டிஃப்ரெண்டா இருக்குங்க. எங்க வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. வேற ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். வணக்கங்க. எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள்.